राधे कृष्णा जय भोलो पूज्य श्री श्री अम्मावक जय। गुरु पल संद नाम मुन्नेरों नैचे नम्मुडे पाद विट्टु विलगि निप्पोम् அது விதமான முன்னேற்றம் அப்படின்னு நமக்கு ஒரு மனசுல தோணி போயிடும். மற்றவர்களுக்கு அது புரியவும் புரியாது. ஆனா குரு என்ன பண்ணுவார், அதை புரிஞ்சுண்டு இது முன்னேற்றம் இல்லை, இது தவறான வழி அப்படின்றத நமக்கு புரிய வச்சிடுவார்கள். நான் பல சந்தர்ப்பங்கள்ல கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நாம ஏதான ஒரு மாயையில இதுதான் சரின்னு ஒரு தீர்மானம் பண்ணிடுவோம். அது சரியா தப்பா அப்படின்ற ஒரு தெளிவு கூட நமக்கு இருக்காது. அந்த மாதிரி சமயங்கள்லாம் குருதான் நமக்கு மிகப்பெரிய வழிகாட்டி. குருஜி அம்மா அது ரொம்ப தெளிவா, நான் பாதியோட டீட்ராக் ஆகும்பொழுது எல்லாம் என்னை கொண்டு திருப்பியும் இந்த டிராக்ல விடுற வேலையை ரொம்ப அழகா பண்ணிட்டு இருந்தார்கள். இன்னி வரைக்கும் நிஜமாவே குரு ரொம்ப அத்தியாவசியமான ஒருவர் நம்முடைய வாழ்க்கையில. குரு இருந்தார் அப்படின்னா நார்மலா பேசணும்னா மெட்டலிஸ்டிக் வேர்ல்ட் ஆன்மீக வேர்ல்ட் அப்படி ரெண்டா பிரிக்கணும் பாருங்க. ரெண்டுத்திலயுமே அழகா நம்ம ஜெயிக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு குருஜி அம்மா வந்து ஆன்மீக உலகம் இது வந்து சாதாரண உலகம் அப்படின்னா எனக்கு பிரிச்சு சொல்லி கொடுத்ததே கிடையாது. சாதாரண உலகத்திலே ஆன்மீக அனுபவம் இப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது ஆன்மீக உலகம் நீங்க எப்படி தனியா பிரிக்க முடியும், இது எல்லாமே ஆல் அபவுட் அவர் மைண்ட் செட் ரைட். இந்த குருஜி அம்மாவுடைய பஜனை பாட்டு எனக்குள்ள ஒரு அழகான கிருஷ்ண தேடலை விதச்சது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது வந்து இன்பான் குவாலிட்டி எல்லாம் கிடையாது, கிருஷ்ணன் அனுபவிக்கணும்ன்ற ஆசையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி இருந்தா சின்ன வயசுல தாபம் இருந்திருக்கணுமே இல்லையே. குருஜி அம்மாவுடைய பஜனை குருஜி அம்மாவுடைய வார்த்தைகள் தான் கண்ணனை அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு தாக்கத்தை எனக்கு கொடுத்தது. அது அழகா ரொம்ப அழகா உள்ளுக்குள்ள கண்ணனை பார்க்கணும், கிருஷ்ணனோட பேசணும், கிருஷ்ணனை அனுபவிக்கணும் அப்படின்னு இந்த ஆசைகள் நிறைய வளர ஆரம்பிச்சிடுச்சு. இது வளர 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 ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிடுத்து அப்படின்னா, நான் வந்து கொஞ்சம் மற்றவர்கள் இடத்துல பழகிற முறைகள்ல மாறுபாடு வந்துடுத்து. என்ன மாறுபாடு அப்படின்னா ஒரு இரிட்டேஷன், மனுஷால இடத்துல ஒரு இரிட்டேஷன் வந்துடுத்து. எனக்கு நான் செய்யக்கூடிய வேலைகள்ல ஒரு இரிட்டேஷன் வந்துடுத்து. நான் ஒரு ரெஸ்ட்லெஸ் ஆயிட்டேன் உண்மையா சொல்லணும்னா. ஆனா என்னடா இவா கிட்ட என்ன பேசுறதுக்கு இருக்கு, எல்லாரும் வெட்டியா இருக்கா, இல்லாட்டி எல்லாரும் வந்து டைம் வீணடிச்சிருக்கா அப்படின்லாம் ஒரு தோணல். சோ ஒரு இரிட்டேஷன், யார்கிட்டயுமே வந்து ஒரு ப்ராப்பரா நான் பழக இல்ல, எல்லார் மேலயுமே ஒரு வெறுப்பு இல்லாட்டி ஒரு அவமரியாதை இல்லாட்டி அவர்களை பத்திய ஒரு தவறான அபிப்பிராயம் இல்லாட்டி அதர்வேஸ் வந்து என்னுடைய பெருமை எப்படி வேணா நீங்க நினைச்சுக்கலாம், அதை சொல்லலாம். பட் ஆனா ஒரு இரிட்டேஷன் சொன்ன எல்லா வார்த்தைகளுமே கூட பொருத்தமா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆபீஸ்ல வேலைக்கு போவேன் எல்லாம் பண்றேன், நாமச்சவன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு இரிட்டேஷன், எனக்கே தெரியாம ஒரு இரிட்டேஷன் டெவலப் ஆயிருது என்கிட்ட. ஆபீஸ்ல வேலையில வந்து அவ்வளவு ஒரு பெரிய ஈடுபாடு இல்ல, என்னுடைய இது மாறுறது. மனிதர்களிடத்துல நான் பழகி இருந்த முறை மாறுறது. முன்னாடி ஆரம்ப காலகட்டத்துல பயம் இருக்கும், அதுக்கப்புறமா ஒரு எல்லாம் நல்லா பழகின, இப்படி பலவிதமான மாற்றங்கள்ல இது ஒரு மாற்றம்.
ஆனா எனக்கு தெரிஞ்சது ஏதோ ஒண்ணு சரியில்லை என்கிட்ட. ஏன் நான் இவ்வளவு இரிட்டேட் ஆகிறேன், எங்கேயோ நான் சரியில்லை அப்படின்னு ஒரு இது மட்டும் எனக்கு இருந்தது. என்னன்னு எனக்கு புரிஞ்சுக்க தெரியல. அப்ப அழகா குருஜியம்மா பார்க்க போயிருந்தேன். எல்லாம் ஒரு 5-6 நாளுக்குள்ளே வச்சுக்கோங்களேன், இந்த கிருஷ்ணரை தேட ஆரம்பிச்ச அந்த 5-6 நாளைக்குள்ளேயே இப்படி ஒரு மாற்றங்கள்லாம் வந்தது. அப்ப அப்படி குருஜி அம்மா பார்த்தார்கள். நான் போய் சேவிச்சேன், ஆபீஸ்லேயும் போயிட்டு வந்து குருஜி அம்மா அப்படி பார்த்தார்கள். சொல்லடா அப்படின்னார்கள். நான் சொன்னேன், எனக்கு என்னமோ ஒரு விஷயம் சரியா படலை அப்படின்னு. என்னடா அப்படின்னார்கள். எனக்கு என்னமோ கிருஷ்ணனை பார்க்கணும், தேடணும், அனுபவிக்கணும்னு ஆசையெல்லாம் வந்திருக்கு. ஆனா கூடவே ஒரு இரிட்டேஷன் வந்திருக்கு எனக்கு. இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது, இப்ப புதுசா ஒரு இரிட்டேஷன் அப்படின்னு. உன்னே குருஜி அம்மா கேட்டா, என்ன அப்படின்னார்கள். நான் சொல்ல, என்னமோ மனுஷா மேல ஒரு வெறுப்பு, நான் செய்யக்கூடிய வேலைகள்ல வெறுப்பு, எதை பார்த்தாலும் வெறுப்பா இருக்கு எனக்கு அப்படின்னு. குருஜியம்மா இப்படி பார்த்தார்கள். எல்லாத்துலயுமே விருப்பம் உனக்கு அப்படின்னாரு. மாசம் ஆமா அப்படின்னு. போடா சும்மா கதை அடிக்காதரா அப்படின்னார்கள். நான் சொன்னேன், நிஜமா தான் நான் சொல்றேன் அப்படின்னு. ஆமா நீயும் நிஜமும். என் சோறு திங்கறத இரிட்டேஷன் வந்துருத்தோ, சாப்பிடவே இல்லையோ, காபி குடிக்கவே இல்லையோ, அந்த மாதிரி இரிட்டேஷன் வெறுப்புன்ற ட்ரெஸ் மட்டும் நல்லா போடணும் போற ஆபீஸ்க்கு வெறுப்புனா அதையும் விட்டுட்டு போக வேண்டியதானே அப்படின்னாரு. இப்படி ஒரு ஜெர்க்காயி நான் உட்கார்ந்து ஒரு அந்த வேர்ட்ஸ் அப்படி பார்த்தேன். ஓ மேல வெறுப்பு வந்துதா அப்படின்னாரு. அப்படி தலையை ஆட்டினேன். அது ஆமாவா இல்லையான்னு எனக்கு சொல்ல தெரியல. குருஜி அம்மா சொன்னார், கிருஷ்ணனை பார்க்கணும், கிருஷ்ணன் அனுபவிக்கணும், கிருஷ்ணனோட பேசணும், இதெல்லாம் நியாயம்தான். அதுக்காக அவன் படைச்சதெல்லாம் வெறுக்கிற அதிகாரத்தை யார் உனக்கு கொடுத்தா? நான் பெரிய ஞானின்னு நினைப்பான் மனசுல. ஞானி வந்து யாரையும் வெறுக்க மாட்டான், அது தெரியுமா? முதல்ல இதெல்லாம் மண்டகணும். என்னமோ உனக்குதான் கிருஷ்ணனை பார்க்கணும்னு ஆசை, உனக்குதான் கிருஷ்ணன் மேல ஈடுபாடு, மற்றவெல்லாம் வந்து அப்படி தண்டதுக்கு இருக்கா அப்படின்னு ஒரு நினப்பு. அவ வாழ்க்கையில அவரவர்களுக்கு எவ்வளவு உண்டோ அந்த அனுபவம் அனுபவிச்சுட்டுதான் இருக்கா கிருஷ்ணனை பத்தி. என்ன என்னமோ நீ தான் அப்படியே கிருஷ்ணன் அனுபவிக்கிறதுக்காக பிறந்தவன் நினைச்சு ரொம்ப ஆடாத, நாம ஜபம் பண்ணு, கடமைய பண்ணு. என்னமோ பெரிய வெறுப்பு வந்துருத்தான், போட வெட்டிப்பே அப்படின்னு. நான் என்ன தப்பு பண்றேன்னு எனக்கு புரிஞ்சது. ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நான் பக்தி பண்றேன், நான் நாமஜபம் பண்றேன், நான் கண்ணனுக்காக இயங்குறேன்ற அந்த நினைவே எனக்கு மற்றவர்கள் மேல ஒரு வெறுப்ப கொடுத்து கொடுத்து, உலகத்து மேல ஒரு வெறுப்ப கொடுத்து கொடுத்து. உடனே குருஜி அம்மா திருவடிகள்ல விழுந்து நான் சேவிச்ச, சாரி மாமி எனக்கு புரிஞ்சு கொடுத்து. சுபா எல்லாருக்கும் பக்தி பண்ண ஆசைதான், எல்லாருக்கும் பகவான் அனுபவிக்க ஆசைதான், சரியா? பக்தி பண்றதுனால மற்றவாள வெறுக்கணும், உலகத்தை விட்டு ஒதுங்கணம்லாம் ஒன்னும் கிடையாது. கடைசியில பாரு, கிருஷ்ணன் நினைக்கிறேன்னு சொல்லி இவாளதான நினைச்சுட்டு இருந்தாய். என்ன பாரு, நீ எவ்வளவுக்கு எவ்வளவு வெறுக்கிறியோ அவ்வளவுக்கு இவாளதான் நினைச்சுட்டு இருக்காய். என்ன அவசியம் இருக்கு? கிருஷ்ணன் அதிகம் நினைக்கணுமா, இந்த உலகத்தையும் மற்றவர்களையும் நினைக்கணுமா அப்படின்னார்கள். நான் சொன்ன, கிருஷ்ணனைத்தான் நினைக்கணும். அதனால நீ பாட்டு கிருஷ்ணன் நினை, மத்தவா கிருஷ்ணன் நினைக்கிறாளா இல்லையா, பக்தி பண்றாளா இல்லையா, அந்த கவலை உனக்கு வேண்டாம். அவரவர்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்துல பகவான் வந்து அழகா வழி காட்டுவான், புரிஞ்சுதா? அதனால நீ அதெல்லாம் ஒன்னும் கவலைப்படாம நீ பாட்டுக்கு பக்தி பண்ணுடா. நிறைய இருக்கு பக்தியில அனுபவம், கொட்டி கிடக்கு. அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி எல்லாம்? நன்னா சாப்பிடு, நன்னா தூங்கு, நன்னா வேலைக்கு போ, எல்லாரையும் பழகு, ஆனா ஜாக்கிரதையா இரு, சரியா? உலகம் முழுக்க பகவான் தானே படைச்சிருக்கான்,
அவன் சம்பந்தம் இல்லாம உலகத்துல ஏதானு ஒண்ணு உண்டா? அதனால எல்லாத்துக்குள்ளயும் இருக்கு, அவனை புரிஞ்சுக்கோ சரியா அப்படின்னாரு. கேடா எப்ப என்ன எடுப்பு இருக்கா என்னால அப்படின்னாரு. நான் சிரிச்சேன், இல்ல இருக்க மாட்டேன், அதுக்காக போய் கட்டின்றாதன்ன அப்படின்னாரு. அடுத்த உடனே நெக்ஸ்ட் அப்படி ஒரு பாயிண்ட் வச்சாரு. உடனே எல்லாத்தையுமே அப்படி ஆசைப்பட்டு அப்படியே ஒட்டிக்காத, புரிஞ்சுதா அப்படின்னாரு. சரி மாமி அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் போய் அழகா தண்ணி இழுக்கிறது, என்ன வேலைகள் உண்டோ அதெல்லாம் ஆசையோட பண்ணு. மனசபாடா லேசாச்சு, அது ரொம்ப அழகு. அதாவது இது ஒரு அகம்பாவம், இது ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு கூட புரிஞ்சுக்க முடியல. ஆனா குரு ஜி அம்மா அது எனக்கு புரிய வச்சார்கள். அதனாலதான் இனி வரைக்கும் உலகத்துல இதுவும் கண்ணன் கொடுத்தது தானே, கண்ணனுக்கு தெரியுமே. தப்பெல்லாம் நான் பெரிய பக்தன் எடி பெரியவன் நினைக்கிறேன். எனக்கு அப்பெல்லாம் இந்த வார்த்தைகள் தான் தோணும், எல்லாம் பகவான் படைச்சது அவனுக்கு தெரியும் அப்படின்னும் பொழுது மனசுல தானாகவே சமாதானம் சந்தோஷம் நிம்மதி வந்துடும். உங்களுக்கு ஏதாவது இரிட்டேஷன் இருக்கா? ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய்.